அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைவர் அடுத்த வருடமே நியமிக்கப்படுவார் என அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தொற்றுக்குள்ளான எவரும் அடையாளம் காணப்படவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நீடிப்பு. புலிகளின் தலை இன்னமும் இயங்குகின்றது. நாட்டில் அனைத்து பாடசாலைகளினதும் கல்வி நடவடிக்கை இன்று முதல் வளமை போன்று நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கோவிட் பரவலுக்கு மத்தியில் இதற்கு முன்னர் சில கட்டங்களின் கீழ் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்கமைய இன்றைய தினம் முதல் வளமையான முறையில் கல்வி நடவடிக்கைகளை சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய முன்னெடுக்குமாறு கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார பாதுகாப்பு தொடர்பில் பாடசாலை வளாகத்திற்குள் தொடர்ந்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிள்ளைகளுக்கு காய்ச்சல், தடுமல், இருமல் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் அவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதனை தவிர்க்குமாறு பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைவர் அடுத்த வருடமே நியமிக்கப்படுவார். ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைவரை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி நியமிக்க உள்ளதாக அந்த கட்சியின் சட்டத்துறை செயலாளர் நிசங்க நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பாக எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறவுள்ள செயற்குழு கூட்டத்தில் ஆராயவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் சஜித் பிரேமதாச கட்சியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து கட்சியின் புதிய பிரதி தலைவரை செயற்குழு உறுப்பினர்களின் வாக்கெடுப்பின் அடிப்படையில் தெரிவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிசங்க நாணயக்கார மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்வியைத் தொடர்ந்து கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து விலக உள்ளதாக ரணில் விக்ரமசிங்க அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பாக தற்போது பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அத்தோடு புதிய தலைவரை தெரிவு செய்வதற்காக பல தடவைகள் செயற்குழு உறுப்பினர்கள் கூடி ஆராய்ந்தனர். எனினும் இதுவரையில் தீர்மானம் மிக்க முடிவொன்று அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணி நேரத்தில் தொற்றுக்குள்ளானவரும் அடையாளம் காணப்படவில்லை. இலங்கையில் நேற்று தினம் அவருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்படவில்லை என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமே நாட்டில் இதுவரை 3,123 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 2,926 பேர் தொற்றிலிருந்து பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். அதே நேரம் தொற்றுக்குள்ளான 185 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நீடிப்பு. செப்டம்பர் 20 தேதியுடன் முடிவடையவிருந்த 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை செய்யும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பதவிக்காலம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த விசாரணை ஆணைக்குழுவின் பதவிக்காலம் டிசம்பர் 20 தேதிக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணைக்குழு 2019 செப்டம்பர் 20 தேதி நிறுவப்பட்டதுடன் ஆணைக்குழுவின் பதவிக்காலம் இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களில் நீடிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புலிகளின் தலை இன்னமும் இயங்குகின்றது. சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகளின் செயற்பாடுகளை முடக்குவதற்கு இலங்கை அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக இராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். சர்வதேச போலீசாருடன் இணைந்து விடுதலை புலிகளின் சர்வதேச நிதி செயற்பாடுகளை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை சிறிய அணிகளில் உண்மையான முகம், அவர்கள் 20 திருத்தச் சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவையும் எதிர்ப்பையும் வெளியிடும் வாக்கெடுப்பின் போதே தெரியவரும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தியாகி திலீபனின் நினைவுகளில் தமிழ் தலைவர்கள் நேரில் சந்திப்பு, ஒற்றுமை முயற்சி தீவிரம். தியாகி திலீபனின் நினைவு நாளில் தமிழ் கட்சிகளின் தலைவர்களை ஒன்றாக சந்திக்க வைக்கும் பகிரத பிரயத்தனங்கள் திரைமறைவில் தீவிரமாக நடந்து வருகின்றது. புலிகளின் போராட்ட வழிமுறை அப்போது புலிகளுக்கு எதிர் முகாமில் இருந்த இபிடிபி போன்ற கட்சிகள் ஏற்கவில்லை. அப்போது புலிகளை ஆதரித்த கட்சிகள் எல்லாம் தமிழ் தேசிய கட்சிகள் என்ற பெயரை எடுத்துவிட்டன. உண்மையான அர்த்தத்தில் இப்பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் யாரென விரிவான விவாதத்தை நடத்தினால் பல பிம்பங்கள் உடையும். புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கட்சியா, அதனால் துரோகிகள் என சுட்டிக்காட்டப்படும் தரப்புகள் தமிழ் தேசியத்திற்கு எதிரான கட்சிகளா என்ற சிக்கலான விவாதங்கள் எழும். புலிகளின் ஆயுத போராட்டத்தை விமர்சிக்கும் புலிகளால் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் எம் ஏ சுமந்திரன் போன்றவர்களாலேயே தியாகி திலீபனை கேள்வி எழுப்ப முடிவதில்லை.
அதாவது புலிகளை விமர்சிக்கும் தகுதி தற்போதைய தமிழ் அரசியல்வாதிகளில் யாருக்கும் கிடையாதென்ற போதிலும் அதனை அவர்கள் செய்து வருகின்றார்கள். திலீபனின் உன்னத கனவுகளில் ஒன்று மக்கள் புரட்சி. ஆனால் திலீபன் மரணித்து 38 வருடங்களாகிவிட்ட போதும் அப்படியொரு சங்கதி தமிழ் சமூகத்திடம் நிகழவே இல்லை. இப்பொழுது திலீபனின் நினைவு நாளில் தமிழ் தேசிய கட்சிகள் என தம்மை தாமே சொல்லிக் கொள்ளும் கட்சிகளின் தலைவர்களை சந்திக்க வைக்க பகீரத பிரயத்தனம் நடக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி, டெலோ, புலட், தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய கட்சி, ஏபிஆர்ல, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் சிறிய கட்சிகளை ஒன்றாக சந்திக்க வைத்து ஒன்றிணைந்து செயற்பட வைப்பதே ஏற்பாட்டாளர்களின் எண்ணம். தற்போதைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள 3 கட்சிகளின் தலைவர்கள் தமிழ் மக்கள் கூட்டணியில் உள்ள தலைவர்கள் இந்த சந்திப்பிற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிய முடிகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமாரானி வழக்கம் போல ஆரம்பத்தில் பார்ப்போம், பின்னர் சந்திப்போம் பாணி பதில்களை வழங்கி வருகிறது. எனினும் சந்திப்பை இறுதி செய்யவோ இரத்து செய்யவோ இல்லை. இந்த நிலைமையை இட்டு அச்சமடையவோ மகிழ்ச்சி அடையவோ முடியாது. ஏனெனில் முன்னணியின் அணுகுமுறையே இதுதான். கடைசி நிமிடம் வரை இழுத்துவிட்டு கடைசி நேரத்தில் அவர்கள் எல்லாரும் அந்த நாட்டின் கைகூலிகள் என அடித்து விட்டு விடுவார்கள். இப்படி வரட தேசியம் பேசி வரும் முன்னணி இப்போதைக்கு ஒற்றுமைக்கு எதிராக இருக்கும் போலவே தென்படுகிறது. மக்கள் அழுத்தம் ஏற்பட்டால் மாத்திரமே அந்த அணியை கட்டுக்குள் கொண்டு வரலாம். அல்லது இப்போதைக்கு முன்னணி தவிர்ந்த மத்திய கட்சிகளின் தலைவர்கள் நேரில் சந்தித்து பேச உள்ளனர். இதன் முன்னோடியாகவே கட்சிகளின் இளைஞர் அணியினர் அண்மையில் நேரில் சந்தித்துக் கொண்டனர். இளைஞர் அணியின் சந்திப்பு பல கட்சிகளையும் நேரடியாகவே உற்சாகம் அடைய வைத்துள்ளது. டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அந்த சந்திப்பு செய்தியை படித்ததும் மாவே சேனாதிராசாவின் மகன் கலையமுதனை தொலைபேசியில் அழைத்து பாராட்டியதுடன் தமது இளைஞர் அணிக்கும் ஏன் தகவல் கொடுக்கவில்லை, ஒற்றுமை முயற்சியில் டெலோ எப்பொழுதும் முன்னின்று செயற்படும், இனிமேல் எமது அணிக்கும் தகவல் கொடுங்கள் என கூறியிருந்தார். சிபி விக்னேசரனும் சில வெளிப்படையான நிலைப்பாடுகளை வரும் நாட்களில் அதிரடியாக வெளிப்படுத்துவார் என தெரிய வருகின்றது. 20வது திருத்த வரவே நிபந்தனையின்றி தோற்கடிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம். 20வது அரசியலமைப்பு திருத்த வரவே நிபந்தனையின்றி தோற்கடிக்க தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்ற கட்சி உறுப்பினர்களிடையிலான கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை 20வது திருத்தத்தை நிறைவேற்றிக் கொள்ளல் போன்ற தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றது. 20வது திருத்தம் கொண்டு வரப்படுவதாக பொது தேர்தலின் போது கூறினாலும் இத்திருத்தத்தில் இருப்பது எவ்வேளையிலும் வெளிக்காட்டவில்லை. அதோடு 20வது திருத்தம் என்பது பொதுமக்களின் அபிலாசை அல்ல. 20வது திருத்தம் என்பது நல்லதென வெளிக்காட்ட முற்பட்டாலும் 20வது திருத்தத்தில் பேராபத்தான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மக்கள் கொடுத்துள்ள 3/2 பெரும்பான்மையை தங்களுடைய குடும்ப அதிகாரமாக மாற்றுவதற்கான முயற்சியை முன்னெடுப்பது பேராபத்தாகும். இதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் நாங்கள் நீதிமன்றம் செல்வதுடன் நாடாளுமன்றத்தில் உள்ள ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து 20வது திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் எதிர்பார்த்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பு சட்டம் கொண்டுவரப்படும் வரை மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடாது. எல்ஏ குணவங்ச தேரர். புதிய அரசியலமைப்பு சட்டம் கொண்டுவரப்படும் வரை மாகாண சபை தேர்தல்களை நடத்தாது ஒத்திவைக்குமாறு எல்ஏ குணவங்ச தேரர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். அதுடன் நாட்டுக்கு மிகவும் பாதிப்பான MCC உடன்படிக்கை தொடர்பாகவும் கூடிய அவதானத்துடன் இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு முழுமையான புதிய அரசியலமைப்பு சட்டம் தேவை என்பது எமது நிலைப்பாடு. அந்த அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்படும் வரை மாகாண சபை தேர்தல்களை நடத்தக்கூடாது. குறிப்பாக எமக்குள் தற்போது சந்தேகம் ஒன்றுள்ளது. MCC உடன்படிக்கை கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம், பயிர் செய்யாத 7 லட்சம் ஏக்கர் நிலம், திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் என்பன தொடர்பாக நாங்கள் தகவல்களை பெறக்கூடிய அவதானத்துடன் இருக்கின்றோம் என்பதை அரசாங்கத்திற்கு நினைவூட்ட விரும்புகின்றோம் என எல்ஏ குணவங்ச தேரர் தெரிவித்துள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com